वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्यवाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहवृतां देहप्रतां शरण्यम् ग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोऽभिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे शान्तिमङ्गलसूत्रताम्। आळ्वान् अतिमानुषत्वत்தில் எம்பெருமான் அனுபவிக்கிற எம்பெருமானுடைய இப்பவாவதாரங்கள் ராமகிருஷ்ணா தேவதாரங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை முக்கியமாக அனுபவிக்க போற அதற்கு முன்பாக இந்த இடத்துல சிருங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன் அர்ச்சாமூர்த்தியை அனுபவிக்கிற அர்ச்சாமூர்த்தி விஷயமாக நாலு ஸ்லோகம். இதுல முதல் ஸ்லோகத்தை இதுக்கு முன்பு நாம பார்த்தோம். மங்கல்யரங்கநிலையாம்னு சொல்லி ரங்கநாதனுடைய திருவடியிலிருந்து ஒரு ஒரு பிரகாசம் இந்த ஸ்ரேய கிரணங்கள்லாம் வெளியில வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரகாசம் நம்மள எல்லாரையும் நம்ம எல்லாருக்கும் ரட்சணத்தை உண்டு பண்ணட்டும், நல்லைய ஸ்ரேயத்தை உண்டு பண்ணட்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். ரெண்டாவது ஸ்லோகத்துல இப்ப அந்த ரங்கநாதனுடைய திருவடியினுடைய ஒரு விசேஷத்தை சொல்ற. ஸ்ரீமத் பரங்குஷ முனிந்திர மனோ நிவாசாதே சஜ்ஜானுராக ரசமஞ்சன மஞ்சசாப்ய அத்யாப்யநாரததுச்சிதராகயோகம் ஸ்ரீரங்கராஜகரணம் புஜமுன்னயாமஹ. அழ்வானுடைய பதப்பிரயோகங்கள்லாம் ரொம்ப கம்பீரமான பதப்பிரயோகங்கள். இது வியாக்கரணத்துக்கு இந்த வியாக்கரணப்படியும் அடியேன் சுவாமி க்ஷமிக்கணும் சுவாமி, அடியேன் ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப ஃபீபிளா இருக்கு சுவாமி, தேவரையரோட வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி இருக்கு சுவாமி, க்ஷமிக்கணும் சுவாமி. ஆமா ஆமா சுவாமி, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சுவாமி, அடி அடியே மியூட் பண்ணிக்கிறேன், அடி க்ஷமிக்கணும் சுவாமி, அடியேன். அழ்வானுடைய சீசூக்திகள்லாம் ரொம்ப கம்பீரமான சீசூக்திகள். அதுல பதப்பிரயோகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். வேதத்துல இருக்கிற பதப்பிரயோகங்கள் அது அப்படியே அப்படியே அந்த வாக்கியத்தையே அந்த சப்தத்தையே அப்படியே கொண்டு வருது. அதுக்கு முன்ன பூர்வாச்சாரி இருக்கு, அது ராமாயணத்துல இருக்கக்கூடியது, மகாபாரதத்துல இருக்கக்கூடியது, விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடியது, இப்படி எல்லாத்தையுமே அத்தியற்புதமாக அப்படியே கொண்டு வருவேன். இதுல பாருங்க, போன ஸ்லோகத்துல வரைச்சு சஜாஸ்ருதே மதுன உத்சிதி பிரதீதாஹ மங்கல்ய ரங்க நிலய சஜ்ஜா ஸ்ருதே மதுன உத்சிதி பிரதீதாஹ. விஷ்ணோ பதே பரமே மத்த உத்சஹ. இது வேதத்துல சொல்லியிருக்கிற வாக்கியம். அப்படியே அதே சப்தத்தை அப்படியே கொண்டு வரே, மதுன உற்சாகன்றத கொண்டு வரே. இந்த ஸ்லோகத்திலையும் பாருங்க, உன்னையா மகான்னு சொல்ற, உன்னையா மகான்றதுனால சிரசா தரிக்கணும்னு அர்த்தம் சொல்ல போறோம். இது உன்னையாமின்னு ஸ்ருதியில சொல்லி இருக்கிற விஷயத்தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, அதே பதத்தை இங்கேயும் உபயோகப்படுத்துற. இதெல்லாம் ஆழ்வானுக்கு உண்டான ஒரு தனி வைகரி. இப்போ ஆழ்வான் ரங்கநாதனுடைய
திருவடியும் மங்களாசாசனம் பண்றேன். ரங்கநாதனுடைய திருவடியும் மங்களாசாசனம் பண்ணாதான் இருக்கா, எல்லாரும் தான் இருந்துருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. ரங்கநாதனுக்கு ஏற்றம் எதை கொண்டுன்றதுதான் பார்க்கணும். ஸ்ரீமத் பரங்குசமுனீந்திர மனோ நிவாசாத்து சஜ்ஜானுராகரதமஜ்ஜன மஞ்சசாப்ய. ரங்கநாதனுக்கு ஏற்றமே நம்மாழ்வாருடைய மனசுல இருக்கிறது தானா ரங்கநாதனுக்கு ஏற்றமோ, அப்பதான் இந்த பேசுவோம். ரங்கநாதனுடைய திருவடிகள்லாம் சக்கசவையில் இருந்துட்டு இருக்கான். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே உன் சேவடி செவ்வி தெருக்காப்புன்னு மங்களாசாசனம் பண்றார் பெரியாழ்வார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடு நூறாயிரம் மல்லாண்டு நின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு மங்களாசாசனம் பண்ற. அந்த செவ்விக்கு திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு செம்மை இருக்க, அந்த சிவந்ததாக இருக்கிற தன்மை, அதுக்கு மங்களாசாசனம் பண்ற. இப்ப ரங்கநாதனுடைய திருவடிகள் சக்கசிவேல்னு இருந்துருக்கான். இது எதனால இப்படி சக்கசிவேல்னு இருந்துருக்குன்றதுக்கு ஒரு யோசனை. இது திருவடின்றது வரச்சேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்கங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கணும். நாகஞ்சானாமிகேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை இது. இந்த ரிஷிமுகத்துல சுக்ரீவன் முதலியவர்கள்லாம் சீதா பிராட்டியனுடைய திருவாபரணங்களை எல்லாம் ராமனுக்கு காண்பிக்கிறார். இந்த மூட்டையை போட்டு போட்டா ராமா ராமான்னு சொல்லிட்டு அங்க போகச்சு என்ன எங்களுக்கு நடுவில் இந்த ஒரு துணியில கட்டி இந்த பட்டுல கட்டி இந்த ஆபரணத்தெல்லாம் போட்டா இதெல்லாம் பாரு, இது சீதா பிராட்டி தானா, பாரு இதுல இருந்து வேணா நீ தீர்மானம் பண்ணிக்கோ அது சீதா பிராட்டி தானா என்ன சுக்ரீவன் சொல்லி ராமனிடத்துல சொல்ற. சொல்லச்சே ராமன் அதை ஒவ்வொன்னா பாக்குறேன், இந்த ஹாரத்தை எடுத்து பாக்குறேன், கேயூரத்தை கடகத்தை காதல் போட்டுக்கிட்ட எடுத்து பாக்குறேன், ஒவ்வொரு ஆபரணமா எடுத்து பாக்குறேன். இவருக்கு தெரியுது இதெல்லாம் சீதா பிராட்டியினுடைய திருவாபரணம் தான் தெரியுது. ஆனா கூட ஒரு கன்ஃபர்மேஷன் பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணரை பார்த்து, லக்ஷ்மணர் நீயும் தானே சீத்தையோட இருந்துட்டு இருக்க, இத்தனை நாளா இருந்துட்டு இருக்க, அவ போட்டுக்கிற ஆபரணம் எல்லாம் உனக்கு தெரியாதான்னா நீயும் தான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண, இது யாரு இதெல்லாம் பாரு, இதெல்லாம் சீத்தைன்னு தானே இது என்று கேக்குற. அப்ப சொல்ற லக்ஷ்மணர் சொல்ற, நாகஞ்சானாமிகேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. நகஞ்சானாமி கேயூரே அவ கையில போட்டுக்கிற இந்த இது இருக்க, இந்த கேயூரம் இது அவள் தான்றது என்ன கேட்டா எனக்கு தெரியாது. இந்த காதுல போட்டுக்கிற குண்டலம் தோ இதை காண்பிக்கிறாரு, இது சீதா பிராட்டி தான் கேட்டா எனக்கு தெரியாது. இந்த காலில் போட்டுக்கிற இந்த மெட்டியும் சலங்கையும் இருந்துட்டு இருக்க இது தெரியறது, இது சீதா பிராட்டி தான். நூபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. நித்யம் பாதாபிவந்தனாத்துன்னு அது நான் நித்தியம் அவருக்கு பிராப்தியமே என்னன்னா பெருமாளும் தாயாருமா இருந்துட்டு இருக்கிற ஒரு திவ்ய தம்பதிகள் தானே. ஆகையால அகம் சர்வம் திருஷ்யாமி ஜாகிரத சுபதச்சத்தைன்னு சொல்லி சொல்ற, நீரும் சீதா பிராட்டியும் நீங்க அந்த சித்திரக்கூட்டத்தினுடைய மலை முகடுகள்ல சுதந்திரமாக சஞ்சரிச்சுருங்கோ, நீங்க முயச்சுருக்க செய்யோ தூங்கின்னு இருக்க செய்யோ எல்லா காலத்திலயும் நான் பண்றேன், நான் எல்லா விதமான கைங்கரியமும் பண்றேன், உங்க ரெண்டு பேருக்கும் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். அந்த கைங்கரியத்துக்கு பிரதி சம்பந்தியா இருக்கிறவா திவ்ய தம்பதிகள் தான் அர்த்தம். அப்போ லக்ஷ்மணர் சொல்ற அந்த திருவடியில போட்டுக்கிற இதுதான் தெரியுதுன்னா, அந்த திருவடி எப்படி இருந்துருக்குன்றதுதான் மங்களாசாசனம் பண்றார். அழ்வார் மங்களாசாசனம் பண்றார் ஒரு சக்கசவையில் இருக்குன்னு உன் சேவடி செவி திருக்காப்பு என்று மங்களாசாசனம் பண்ற. ரங்கநாதனுடைய திருவடி எப்படி இருக்குன்றது சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இதுல அதிகார சங்கிரகத்துல அற்புதமான பாசுரம், இந்த பாசுரத்துல பெரிய பாசுரம் இது. இந்த பாசுரத்துல பார்த்தோம்னாக்க ரங்கநாதனுடைய திருவடிக்கு என்னென்ன பெருமை உண்டோ அத்தனை பெருமையும் சொல்லி முடிச்சது. அப்போ அந்த திருவடிக்கு ஒரு சகடமுடைய ஒரு காலுற்று உணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன.
இதெல்லாம் திருவடிக்கு உண்டான பெருமையை சொல்லி சொல்ற. இப்போ இந்த திருவடி இருக்க மலர் மகள் கைவருடன் உருஜகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன்மரதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன உரி தடவு அளவில் உரண்டோடுற்று நின்றன ஒரு நெறியோர் தருமன் விடு தூது புகந்தன மர நெறியருமுறைய பிரதானத்து வந்தன மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன மறுபுறவி அருமுனிவர் மகளுக்கு இசைந்தன மனுமுறையில் வருவதோர் விமகனத்துறைந்தன அறமுடைய விஜயநமர் தேரில் திகழ்ந்தன அடலுரக படமடிய வாடி கடிந்தன அருசமய வரி வரிய தானத்தமர்ந்தன அணி குருகர் குருகை நகர் முனிவர் நாவுக்கமைந்தன விரியுடைய துளவ மலர் வீருக்கணிந்தன விழுகரியோர் குமரனென மேவி சிறந்தன விரலசுரர் வடையடைய வீயத் துறந்தன விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயம் இப்போ இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். இந்த பாத்திரத்துல மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன பெரிய பிராட்டியார் அந்த திருவடியை பிடிச்சு விடுறாடா. அந்த பிடிச்சு உடைச்சு அந்த தாயாருடைய கையின் அந்த கை அந்த ஸ்பர்சம் கூட தாங்க முடியலையா. அவ்வளவு மார்த்தவமான திருவடியா உத்தரக்ஷணத்துல அப்படியே செவந்து போயிட்டான். பத்மாதாத்ரீகராபியம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேமான் பத்மாதாத்ரீகராபியம் பரிஜித சரணம். பெருமாள் ஸ்ரீரங்கத்துல காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பரியங்க போகேன்னு இந்த காவேரி மத்தியத்துல எழுந்தொள்ள இருக்க சப்த பிராகார மத்திய சரசுக முகலோர் பாசமானே விமானே இப்படி பிரணவாகார விமானத்தின் கீழே பெருமாள் எழுந்தொள்ள இருக்க ஏழு விமானத்தோட எழுந்தொள்ள இருக்க இப்படி எழுந்தொள்ள இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பத்மா தாத்ரீகராபியம் பரிசித சரணம்னு சொல்ற ரங்கநாதனுடைய திருவடிகள் பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியார் ரெண்டு பேருமா அந்த திருவடிகளை பிடிச்சு விடுறலாம். அந்த மாதிரி பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு மங்களாசாசனம் பண்ற. இப்ப அந்த திருவடிக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணணும். இப்ப இவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும். திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணச்சு ஸ்ரீமத் பரங்குஜமுனீந்திர மனோ நிவாசாதி சஜ்ஜானுராகர சமஜ்ஜனம் அஞ்சதா. இவருடைய திருவடி சக்தியில் இருந்தது. இந்த செம்மைக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னு சொல்றது. ஒவ்வொரு நிறம் சொல்லச்சே வெண்மையாக இருக்குனாக்க சத்தியத்துக்கு சொல்லச்சே வெண்மைன்னு சொல்றது. சமாதானத்துக்கு சொல்லச்சே வெண்மைன்னு சொல்லி சொல்லுவோம். புகழுக்கு சொல்லச்சே வெண்மைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பாபம்களுக்கு சொல்லச்சே கருமையாக சொல்றதுன்னு சொல்றோம். இப்ப சீற்றத்துக்கு சொல்லச்சே செம்மை சிகப்பாக இருக்கிறது சொல்லுவோம். அதே மாதிரி பிரீத்திக்கு சொல்லச்சே அதுவும் அந்த சிகப்பதான் சொல்லி சொல்றது. பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் செம்மையாக இருக்கின்றது சகிதவையில இருந்திருக்குனாக்க அந்த திருக்கண்கள்லயே தெரியறதுதான் பெருமாளுக்கு நம்மளிடத்துல எவ்வளவு பிரீத்தி இருக்குன்றத. ரங்கநாதன் சுவாகத்தோதார நேத்திரம்னு சொல்லி வாவான்னு கூட்டுன் இருக்கிறவ தானே இருக்க ரங்கநாதன். ஆகையால அவருடைய திருக்கண்கள்லயே தெரியறது பெருமாளுடைய ஒரு பெருமாளுக்கு நம்ம மாதிரி சரணாகதாளத்துல ஆத்திரத்தாளத்துல இருக்க ஒரு வாத்தல்யன்றது தெரியறதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப ரங்கநாதனுடைய திருவடி சக்கசவேல்னு இருந்துருக்கு. இதுக்கு என்ன காரணம்ன்றத பட்டர் அவர் ஒரு பிரகாரமா உத்ரேட்சம் பண்றேன்.
ஸ்ரீமத் பரங்குஜ முனீந்திர மனோ நிவாசாது. நம்மாழ்வாருடைய திருவள்ளத்துல அவர் எழுந்துள்ள இருந்திருக்கேரா, எப்பவுமே எழுந்துள்ள இருந்திருக்கேரா. அப்போ நம்மாழ்வாருக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம், ரங்கநாதனையே நினைச்சென்று இருக்கிறவர் ரங்கநாதன் அவர் நம்மாழ்வார். அவர் கிருஷ்ண 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 கிருஷ்ணா தத்துவமை போதித்தம் என்று ரங்கநாதர பட்டர் நம்மாழ்வார பட்டர் மங்களாசாசனம் பண்ற அந்த கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமே அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாக்கா எப்படி இருக்கும்னாக்க அது நம்மாழ்வாரா தான் இருக்கும்னா. நம்மாழ்வாருக்கு ரங்கநாதன் இடத்துல பெரிய வாத்சல்யம், என்ன அவ்வளவு பெருசா சொல்லிருக்கோங்க, கங்குலும் பகலும் 10 பாசுரம் தானே அவர் நம்மாழ்வார் விஷயமா பண்ணிருக்கு. அப்ப நம்மாழ்வாருக்கு ரங்கநாதன் மீதி பேரெல்லாம் விட்டுட்டு ரங்கநாதன் இடத்துல மாத்திரம் பெரிய வாசல்யம்னு என்னத்துக்கு சொல்லணும்? அவா ஊர் இல்லையா, அங்க திருக்குறுகூர்ல எழுந்துள்ள இருக்க பெருமாள் இல்லையா, திருவேங்கடமுடைய அண்டத்துல சரணாகதி பண்ணிரலையா நம்மாழ்வார், இவருக்கு மாத்திரம் என்ன சொல்லணும்? வாந்திகளும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேல் ஆந்திர தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த விதத்தாய் ராமானுசம். வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன். நம்மாழ்வார் தான் முதல் தாய் என்று சொல்றார். அதுக்கப்புறமா எம்பெருமானார் இருந்தார். அப்போ மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆந்த தமிழ் மறைகள் ஆயிரம், இப்போ ரங்கநாதன் மேலேயே தான் 1000 பாசுரமும் அவர் தான் திருவாய்மொழி 1000 ரங்கநாதன் விஷயமாக தான் பண்ணிருக்கேன் தாத்பரியம். அன்ன தமிழ் மறைகள் 1000 இப்ப இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா, ரங்கநாதன் அர்ச்சாமூர்த்தியில ரங்கநாதன் பிரதானமாக எழுந்தருள் இருக்க, மீதி திவிதேசத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான்கள் எல்லாரும் அந்த ரங்கநாதனுக்கு அவயவ ரூபியமாக அவயவ ரூபமாக இருந்திருக்கார். அவர் அவயவியாக ரங்கநாதன் திகழ்கிறார் என்கிற அர்த்தம் அது. அப்ப ரங்கநாதன் இடத்துல அவ்வளவு ஒரு பிரீத்தி நம்மாழ்வாருக்கு. ஸ்ரீமத் பரங்குசமனீந்திர மனோ நிவாசாது. அப்போ இவ்வளவு பிரீத்தியோடு ரங்கநாதன் அவரிடத்துல இருக்கிறதுனால பெருமாள் ரங்கநாதன் நம்மாழ்வாருடைய மனசுல போய் இருந்ததுரா. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாள நம்பி. பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற ஆச்சரியமான இடத்துல பெருமாள் பட்டுருக்கேதாம், அதுவும் மாமனார் இடத்துல பட்டுருக்கார். ஒரு விசாரம் நிர்விசாரமும் அவர் பட்டுருக்கார். இவர் எதுவும் எந்த காரியத்துக்கும் இவர் பொறுப்பெடுத்துக்கு வேணாம், எல்லாம் அங்க இருக்கிறவா அவ பார்த்துட்டு போறார். எங்க சாதாரணமான இடமா, பெரிய இடம் அது, திருப்பார்கடல்ல பட்டுருக்கு, அந்த சமுத்திரராஜனுடைய இடத்துல அவர் நிற்கு, அதுலயும் பட்டுருக்கிற ஆதிசேஷன்ல பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து அங்க ரொம்ப பரமபோக்கியமான ஸ்தலம். அந்த ஸ்தலம் ரொம்ப குளிரும் இல்லாத, ரொம்ப வெயிலும் இல்லாத, எதப்படி எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், நிர்விசாரமா இருக்க வேண்டிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல மாமனாரத்துல அவருக்கு இருப்பு கொள்ளலையா பெருமாளுக்கு. இந்த இடம் வானு தீர்மானம் பண்ணிட்டாரா, பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பி. அப்படி போனா போயிட்டு போறது, ஒரு நாள் ரெண்டு நாள் மாமனாரத்துல இருந்துட்டு போறேன்னு, எனக்கு நிரந்தரமான வாசஸ்தானம் எதுவா இருக்கணும்னாக்க என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பி. என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பின்னு சொல்றதுனால என்னுடைய மனசுல இருந்துருக்கிறவராக இருந்திருக்க, என்னுடைய மனசுல தான் தன்னுடைய இருப்பிடமாக வச்சிருக்காருன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற பெரியாழ்வார். அங்க நம்மாழ்வாருக்கும் மங்களாசாசனம் பண்ணச்சு, தம் மனசுலதான் இருந்துருக்க. நம்மாழ்வாருடைய எண்ணம் முழுக்க ரங்கநாதன் ஆக்கிரமிச்சிருக்க, ரங்கநாதன் இருக்கிறதோ நம்மாழ்வாருடைய மனசுலயும். ஸ்ரீமத் பரங்குசமுனீந்திர மனோ நிவாசாது.
சஜ்ஜாஹானுராக அந்த திருவுள்ளத்துல ஏற்பட்டதாக இருக்கிற ஒரு அனுராகம், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரேம, அந்த பிரேமையினால அவர் என்ன பண்றாருன்னா ரசமஞ்சனம் அதுலயே அப்படியே மூழ்கி போயிடுறாராம். ஞானி ஸ்வாத்மைவ மேமதம்னு சொல்றாங்க, பிரயோகி ஜானினோத்தியம் அகம் தத மம பிரயாக உதாரா சர்வகேபீதே ஜானி ஸ்வாத்மைவ மேமதம். பிரியோ ஜானினஹா பிரியஹா அகம், ஞானிகளாக இருக்கிறவாளுக்கு நான் ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்கேன். சச்ச மம பிரியகா, அந்த ஞானியாக இருக்கிறவா எனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவர்கள். ஞானி ஆத்மைவ மேமத்தம்னு சொல்லி சொல்ற இவர்தான் பெருமாள் தான் எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருந்துருக்கிறவ. அப்படி இருந்துருக்கிற பெருமாள் இவருக்கு அந்தரியாமையா இருக்கிறவா அந்த ஞானிகளா. எம்பெருமானையே ஆசிரியிருக்கிற எம்பெருமானிடத்துல பரசமர்ப்பணம் பண்ணிருக்கிறவள்லாம் இருக்காள் மகான்கள், அவள்லாம் தனக்கு ஆத்மாவாக பெருமாள் நினைக்கிறேன் என்று சொல்ற. இது ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன சர்வாந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு இன்னொருத்தர் போய் அந்தரியாமியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா பெருமாள் அந்த மாதிரி நினைக்கிறேன். அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்துல பெருமாள் குடிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் அவருக்கு பரமபோக்கியமா இருந்துட்டு இருக்கும். இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனே நம்மாழ்வாருடைய மனசுல இருக்கிறது பரமபோக்கியமா இருக்கு. அதுல அப்படியே கிரீஷ்ம காலத்துல ஒரு சீதமாக இருக்கக்கூடிய ஒரு மடுவுல தீர்த்தாமடினா எப்படி ஒரு போக்கியமாக இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளுக்கு நம்மாழ்வாருடைய மனசுல இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா இப்பதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான், என் சிந்தையுள்ளே உரையும் பெறுவான், என்னுடைய மனசுக்குள்ளே இருந்திருக்கிற உன் சங்கரை வாழியாள் வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான், என்னுடைய மனசுக்குள்ளதான் இருந்திருக்கேன். அங்கேயும் தாசி பாவத்தை சொல்லி சொல்றேன். இப்படி நம்மாழ்வார பத்தி சொல்லத்தே பார்த்தோம்னா அந்த கங்குலும் பகலும் பாசுரங்கள்ல பார்க்கணும் நம்மாழ்வார் எப்படின்னா ரங்கநாசனம் மங்களாசாசனம் பண்றாருல அது தாய் பாசுரமாக அமைஞ்சிருக்கு. கங்குலும் பகலும் பாசுரம், என் திருமகள் சேர் மகர்பனே என்னும் என்னுடைய யாவியே என்னும் நின் திருவயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்றொரு வேழும் தழுவி நீ கொண்ட ஐ மகள் நண்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெருகிலேன் முடிவிபல் தனக்கே. நம்மழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு பங்கலும் பகலும் கண்டு இலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரை கண் என்றே தளரும். ராத்திரி பகல்னு தெரியலையா, எப்ப பார்த்தாலும் கண்ணில் தர தரையா ஜலம் கொட்டிட்டு இருக்குதான் நம்மாழ்வாருக்கு. இத பாக்குறா நம்மாழ்வாருடைய அம்மா, பங்கலும் பகலும் கண்டுயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரை கண் என்றே தளரும். சங்கு சக்கரம்னு சொல்றாளாம், அது யாரானா சொன்னா கூட அப்படியே கை கூப்பிடலாம். தாமரை கண் என்றே தளரும், எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்றாளாம், தாமரை கண்ணு சொல்றாளாம், அப்படியே தளர்ந்து போயிருக்கலாம். இப்படி இருக்காளே நான் என்ன பண்ணுவேன்னாலே எனக்கு தெரியலையே, இப்படி ஒரு பொண்ணை நான் வச்சிருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கேருந்து அழிச்சுண்டு வந்து இந்த பொண்ணை பிடிச்சி அழிச்சுண்டு வந்து ரங்கநாதன் சன்னதியிலேயே கொண்டு வந்து விட்டுறாளாம். அம்மா அங்க கொண்டு வந்து விட்டுட்டு அங்க திருமணத்தூண் இருக்கு, கர்ப்ப கிரகத்துல பக்கத்துல இருக்கும் திருமணத்தூண். ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், அங்க ரங்கநாதனை உள்ள போய் தேய்க்கணுமானா இங்கேருந்து முழுசாலாம் சேவை சாய்க்க மாட்டேன். அந்த கிட்ட போனும் கிட்ட போன பிற்பாடும் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் சேவையாகும்.
அங்க ரெண்டு பிரம்மாண்டமா ரெண்டு தூண் இருக்கும், அதுக்கு திருமண தூண்னு பேரு. ரங்கநாதனுடைய அழகு வெள்ளம் பிடிச்சி அச்சும் போயிடுமா, அவர் எதிர நம்மளால நின்று சேவிக்க முடியாதான். அதுக்கோசரம் மனத்தூணே பற்றின்னு சொல்லி அந்த திருமணத்தூனை பற்றி கொண்டு அதை பிடிச்சுண்டு ரங்கநாதனை சேவிக்கணுமா. இவள் என்ன பண்ற அம்மா, ஆழ்வாருடைய அம்மா தாய்ப்பாசுரம் தானே இது, நம்மாழ்வார அந்த திருமணத்தூண்ட கொண்டு போய் விட்டுறா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இவள் எப்படி எல்லாம் இருந்துருக்கா என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் நானு, இது நீரே தீர்மானம் பண்ணிக்கோ. எப்படிப்பட்ட பிரீத்திய உம் இடத்துல வச்சிருக்கான்றத நீரே தீர்மானம் பண்ணிக்கோன்னு சொல்ற. என் திருமகள் சேர்மாபமே என்னும் என்னுடைய யாவியே என்னும், என் திருமகள் சேர்மார்பனே என்னும்னு ஒரு கணம் கூட அகல் இல்லைன்னு பிரியாதவளாக இருந்திருக்கிற, பெரிய பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற, அபிமானத்துக்கு பாத்திரமாக இருந்திருக்கானே, அகையல்ல என்ன நீ சேர்த்துக்கோன்னு சொல்றாரா, என் திருமகள் சேர் மார்பனே என்னும். இதுல பிறந்தாத்து சீதனம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாக்க பெண்ணுக்கு பிறந்தாத்து சீதனம்னு கொண்டு வந்தாருனாக்க அதுல ரொம்ப அபிமானம் இருந்துருக்குமா. என்ன நீ பொம்மனுஷனா நீ பாக்காத, பிராட்டியை சேர்ந்தவனாக நினைச்சுக்கோ, பிறந்தாத்து சீதனமா மாமனாரத்துல கொடுத்த வஸ்துவா நீ நினைச்சுக்கோ. அப்ப அவளோட வந்த நீ எப்படி உன்னால பெருமாள் பெரிய பிராட்டிய விட முடியாதவளாக இருக்கியோ அதே மாதிரிதான் என்னையும் உன்னால விட முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும். இந்த பாசுரத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க மூணையும் சேர்த்து சொல்ற, அதாவது ஸ்ரீ பூமி நீளா சமயத்தான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மூணு பிராட்டிமார்களையும் சேர்த்து சொல்ற. முதல் வரியினால பெரிய பிராட்டியார சொல்ற, ரெண்டாவது வரியினால பூமி பிராட்டிய சொல்றார், மூணாவது வரியினால நீலாதேவிய சொல்லி சொல்ற. அன்றொரு வேழும் தழுவினை கொண்டாய் மகள் நண்பனே இன்னும். அங்க சொல்ற ஒவ்வொன்றும் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அந்த ஏழு இருதை யார் அடக்கிறாளோ அவளைதான், அவளுக்குதான் நப்பின்னையே நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ நப்பின்னு நினைச்சுக்கிறாளாம், எங்க போனாலும் கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் ஒன்னாதான வர போற, பலராமன் நான் தான் என்னுடைய பலத்தை நான் பண்ற இந்த இடத்துல வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்றதுன்னு ஒரு க்ஷணம் பயமா பயந்துட்டே இருக்காளாம். அதெல்லாம் அவர் பண்ணல, இந்த வம்புக்கெல்லாம் நான் வரலப்பா, கண்ணன் என்ன பண்றானோ அவன் பண்ணிக்கிட்டோம்பா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வாய்மூண்டு இருக்கு. இவர் கண்ணன் இறங்குறு, அதுல இறங்கச்சு ஏழு எருதையும் அடக்கச்சு ஒவ்வொரு எருதையும் பிடிக்கச்சு எல்லாம் நப்பின்னை பிராட்டிய தழுவதாகவே அவர் நினைக்கிறாராம். அன்று வேழும் தழுவினி கொண்டாய் மகள் அன்பனே என்னும், அது ஒவ்வொரு எருதும் நப்பின்னை பிராட்டியாகவே அவர் மனசுல நினைச்சுக்கிறாராம். இது ஒரு நமக்கு ஒரு ஒரு பரீட்சையாக வந்திருக்கிற ஒரு விஷயம், இந்த எருதை அடக்கணும்ன்ற மாதிரியே அவர் நினைக்கலையாம். நப்பின்ன பிராட்டியினுடைய ஒரு சொரூபம்ன்ற மாதிரி அவர் நினைச்சுண்டு ஒரு ரூபம்னு நினைச்சுண்டு அதை தழுவரையர் என்று சொல்ற. இப்படி எல்லாம் நம்மாழ்வாருக்கு ரங்கநாதன் இடத்துல ஒரு பெரிய அனுபவம், அந்த அனுபவத்தை கொண்டு நம்மாழ்வார் இடத்துல நம்மாழ்வார் மனசுலயே ரங்கநாதன் எப்பவும் குடிகொண்டு இருக்கிறான். ஸ்ரீமத் பரங்குசமுனீந்திர மனோ நிவாச சஜானுராகர சமஜனம் அஞ்சதா ஆப்ய. அந்த நம்மாழ்வாருடைய மனசு ஒரு கிரீஷ்ம காலத்துல இருக்கிற ஒரு இந்த வெயில் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மடு மாதிரி தீர்த்தத்தோடு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல போய் பிரவேசம் பண்ணி அதுல நல்லா ஆழ்ந்து முழுகிறேராம். அந்த திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அஞ்சதா ஆப்ய, அதுல சீக்கிரமாக அதுல நல்லா அடைந்து அத்யாபியோகம் அத்யாபி அநாரத்தி ராகயோகம். என்னைக்கோ நடந்த நம்மாழ்வார் என்னைக்கோ எழுந்தருள் இருந்தே, நம்மாழ்வார் காலம் வேற ஆழ்வான் காலம் வேற. அப்படி ஆழ்வான் காலம் வேறையா இருந்தாலும் கூட நம்மாழ்வாருடைய காலத்துல நம்மாழ்வாருடைய சீசூக்திகள்னாலையும் நம்மாழ்வாருடைய ஒரு அனுபவத்தினாலையும் நம்மாழ்வார் இடத்துலயே திளைத்து இருந்தேற, அதனால அவருடைய திருவடி எல்லாம் ஒரு செம்மையா ஆயிடுத்தான், செக்கு செவையில் ஆயிடுத்தான்.
அத்யாபி அநாரத ததுத்தித ராக யோகம். இன்னைக்கு கூட அந்த செம்மை மாறாமல் இருந்திருக்கான் திருவடியில, அப்பேற்பட்ட செம்மை. அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நம்மாழ்வாருக்கு உனக்கு சுவாமி ஆழ்வானே தேவப்பெருமாள் விஷயத்துல ஒண்ணு தாய்கிற பரிமண்டி தராத மண்டலாபீ வரதாத்தமபீஷ்ட கோபி கோபகன்யகாபி அனுவர்த்திதாத்தனப்பிரஹர்ஷாது இவ புல்லம்பித கபோலயோர்யுகந்தே. தேவப்பெருமாளுடைய கண்ணம் மினுமினுன்னு இருந்துருக்கான். இது ஏன் இப்படி மினுமினுன்னு தக்கசவேல்னு பிரகாசிச்சுட்டு இருக்குன்னா ஆழ்வான் நினைச்சு ஆழ்வான் அதுக்கு காரணம் சொல்றேன். அங்கனாம் அங்கனாம் அந்தாய மாதவஹான்னு சொல்லி அந்த தேவப்பெருமாளே கண்ணனா இருக்கச்சே அந்த ராகமண்டலத்துல அந்த குறவை கூத்து ஆடத்தே அவளோட இருக்கச்சே ஒரு ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு ஆட்சியர் நடுவுல கண்ணனா இருந்திருக்கச்சே அந்த குறவை கூத்து ஆடச்சே என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை இப்ப நினைச்சு பாத்துக்கிறார். அது அப்படியே இப்போ பலப்படான்னு நின்றதான் அது வந்து பிரகாசமா இருக்குன்னு சொல்ற. என்னைக்கோ ரங்கநாதன் நம்மாழ்வாருடைய திருவள்ளத்துல எழுந்துள்ள இருந்த அங்கேயே குடிகொண்டு இருந்த அதனால ஏற்பட்ட ஒரு செம்மை இன்னைக்கும் ரங்கநாதனுடைய திருவடியில அப்படியே இருந்துருக்கு. அநாரதுத்திதராக யோகம் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜம் சரணாம்புஜம் உன்னயாவாம். அப்பேற்பட்டதாக செம்மையோடு கூடியிருக்கிற ரங்கநாதனுடைய திருவடி தாமரர்களை உன்னையாமகா நாங்கள் சிரசாக தரிக்க சிரசால தரிக்கிறோம்னு சொல்ற. இதுதான் சுவாமி தேசிகன் அழகா தாய்கிற அணி குருக நகர் முனிவர் நாவுக்கு அமைந்தன. அணி குருகை நகர் மாவு நாவுக்கு அமைந்தன. பூமண்டலத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய திருக்குருகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு தலைவராக எழுந்தொள்ள இருக்கிற நம்மாழ்வாருடைய நாவுக்கு அமைந்தன. நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்கு நம்மாழ்வார் பாடுவதற்கு விஷயமாக அமைந்தது ரங்கநாதனுடைய திருவடிகள் என்று சொல்றார். இதெல்லாம் சுவாமி தேசிகன் ஆழ்வான் இவெல்லாம் சமானமான ஒரு கண்ணோட்டத்தோட பெருமாளை சேவிக்கிறவா. அவ மனசுல அப்படிதான் படுறது. ஆகையல்ல ரங்கநாதனுடைய திருவடிகளையும் நம்மாழ்வாருடைய ஒரு அனுபவத்தையும் சேர்த்து வச்சு அன்னைக்கு நம்மாழ்வார் அனுபவித்த அனுபவம் அது அப்படியே மாறாமல் இருந்துருக்கு. நம்மாழ்வார் மனசுல இருந்ததுனால அந்த மனசுல இருந்த ஒரு அனுராகம் பிரீத்தி இருக்க அதுதான் செம்மையாக இருக்கு. அந்த செம்மை இன்னைக்கும் அந்த திருவடியில தெரியறது, ரங்கநாதனுடைய திருவடியில தெரியறது. அந்த திருவடியை நாங்கள் எல்லாம் சிரசாக தரிக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் தெரிவிக்கிறார். இந்த ரங்கநாதனுடைய திருவடி தான் நமக்கு எல்லா விதமான சிரேயத்தையும் கொடுக்கக்கூடியது என்பதை போன பாசுரத்துல போன ஸ்லோகத்துல சாதிச்ச அதையே இப்பவும் நாம மறுபடியும் நினைச்சுண்டு ரங்கநாதனுடைய திருவடி தூளினுடைய அனுகிரகம் இருந்தா போறோம் நமக்கு அந்த அனுகிரகம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமத் பரங்குசமுனீந்திர மனோ நிவாசாது சஜ்ஜானுராகர சமஜ்ஜன மஞ்சசாப்ய அத்யாப்யநாரத ததுத்திதராக யோகம் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜமுன்னயாமஹா. கவிதாத்ரிக சிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.